ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு ஹாலிவுட் படமாக டைரக்டர் ஜெஃப் ப்ரவுன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன த பீச் ஹவுஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, படத்தோட டைட்டில் கேற்ப பீச் பக்கத்தில் ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த ஹவுஸுக்கு ஒரு லவ்வர்ஸ் வராங்க. அந்த லவ்வருக்கு தெரியும் அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே அங்கே ஒரு கப்புள்ஸ் இருந்துகிட்ருக்காங்கன்னு. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தான் எனக்கு இந்த வீட்டையே கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கப்புள்ஸு அந்த லவ்வர்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இருந்து தங்கிட்டு போங்க அப்படின்னு அந்த லவ்வர்ஸை பார்த்து சொல்கிறாங்க. இதற்கு இடையில் கடலுக்குள்ளே இருந்து ஒரு விதமான கெமிக்கல் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸ் காற்றுல பரவுது. அந்த கேஸ் சுற்றி இருக்கிற எல்லா ஃபேமிலிஸையும் அட்டாக் பண்ணுது. இந்த அட்டாக்லேருந்து நம்ம லவ்வர்ஸ் தப்பிச்சாங்களா இல்லையா, இது அந்த படத்தோட மீதி கதை. இந்த ஸ்டோரியில் கடலுக்குள்ளேருந்து கெமிக்கல் கேஸ் வருது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. பட் அது எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதற்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத இவங்க டீட்டெயில்டாக சொல்லலை. அதனாலேயே ஓகே, ஏதோ கடலுக்குள்ளேருந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு படம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் மினிமலிசம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை கையாண்டிருக்காரு. மினிமலிசம் அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இந்த படத்தில் மொத்தமாகவே 4-5 கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, எல்லாருமே நீட்டாக அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு த்ரில்லர் ஜேனர் கொடுத்துருக்காங்க. த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த படத்தில் 50% தான் இடம் இருக்குது. மீதமுள்ள 50%க்கு படமே இல்லை. படம் மொத்தமாகவே 1.5 நேரம் தான் இந்த படம் ஓடுது. ஸோ இந்த படத்தில் த்ரில்லர் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு த்ரில்லர் ஃபேன்ஸ் யோசிக்க வேண்டாம். இந்த படத்தில் இவங்க ஆவரேஜான த்ரில்லர் தான் காட்டியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜான த்ரில்லர் கொண்ட படம் தான் இந்த பீச் ஹவுஸ். அண்ட் இந்த படத்துக்கு IMDb கொடுத்துருக்க மார்க்கு 5.3/10. அடல்ட் கண்டென்ட் பொறுத்தவரை இந்த படத்தில் ஒரு ரெண்டு சீன்ஸ் இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் ஃபேமிலியாக பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் அமேசான் ப்ரைம் வீடியோவில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூவில் சந்திப்போம். பாய்.